அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் இயல் 1 உள்ள இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்னும் தலைப்பில் உள்ள அந்த இலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். மொழி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதாவது, நாம் சிந்தித்ததை வெளிப்படுத்துறதற்கும் அடுத்தவர்கள் சிந்தித்ததை நாம் தெரிந்து கொள்வதற்கும் இணைப்பு பாலமாக இருக்கிறது தான் மொழி அப்படின்று. அந்த மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது தான் இலக்கணம். மனிதன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் உற்று பார்க்குறான், பார்த்து அதனுடைய இயல்புகளை அறிந்து கொள்கிறான். அதே போல தான் மொழியையும் கூர்ந்து கவனிக்கிறான். கூர்ந்து கவனித்த பிறகு ஒரு மொழியை இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறைப்படுத்துகிறோம். அந்த வரைமுறை தான் வந்து இலக்கணம். இப்போ நம்ம தமிழ் மொழியில் எத்தனை இலக்கணம் இருக்குது? நீங்கள் சின்ன வகுப்புலே படிச்சிருப்பீங்க. 5 எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், 5 தான் நம்ம தமிழ் மொழியினுடைய இலக்கணம். எழுத்து என்றால் என்ன? எழுதப்படுவது எழுத்து. அது ஒலி வடிவமாக பேசும் பொழுது அந்த சப்தம் வருதா, அதுதான் ஒலி வடிவம். ஒலி வடிவம் எழுதும் பொழுது வரி வடிவம் ஆக மாறுகிறது, இதுதான் எழுத்து. நமக்கு முதன்மையான எழுத்து எது தமிழ் மொழியில்? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. ஏன்னா ஒரு மொழிக்கு முதன்மையானது உயிரெழுத்துக்கள் தான். நம்ம இயல்பாக காற்று வெளியிடுறோம் இல்லையா, அந்த வாயை மூடுறது, வாயை திறக்கிறது, ஏன்னா வாயை குவித்தல், இது போன்ற செயல்களாலே அந்த எழுத்துக்கள் உருவாகிறோம். ரொம்ப மெனக்கெடணுன்ற அவசியம் இல்லை. அப்படி பிறக்கிற எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள். பாருங்கள், வாயை திறங்க, ஆ கொஞ்சம் இன்னும் நல்லா ஆ சரிங்க, ஈ இன்னும் கொஞ்சம் நல்லா சரிங்க, ஈ வாயை குவித்து, உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ. இந்த 12 எழுத்துக்கள் தான் வந்து உயிரெழுத்துக்கள். இது ஒலிப்பது மிக எளிமையானது. அதில் அ இ உ ஏ ஓ இந்த 5 குறுகிய ஓசை உடையது. அதாவது இதற்கு ஒரு மாத்திரை. மாத்திரைன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது குறுகிய ஓசை உடையது இந்த, இது அதனால் குரில். ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். இது நீண்டு ஒலிக்கிறது. ஆக குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 5, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 7. குறுகி ஒலிப்பது குரில், நீண்டு ஒலிப்பது நெடில். இந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கக்கூடிய கால அளவுக்கு பேர் மாத்திரைன்னு பேர். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கக்கூடிய கால அளவு என்னது? மாத்திரை. அது அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி சொல்கிறதுன்னா, கண்ணு இமைக்கிறன, ஒரு தடவை கண் இமைக்கிறதும் ஒரு முறை கை நொடிப்பதும் இதுதான் கால அளவு. இப்போ குறிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா, குறிலுக்கு 1 மாத்திரை. நெடில் நீண்டு ஒலிப்பதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அதற்கு மேலே மாத்திரை இருக்க எழுத்து இருக்கான்னா தமிழ் மொழியில் இல்லை. அப்போ உயிரெழுத்து 2 வகை, அது உயிர் குறில், உயிர் நெடில். உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7. அந்த குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரி, இப்போ மெய்யெழுத்து. மெய் என்றால் உடம்பு. மெய்னா உண்மைன்னு ஒரு பொருள் இருக்குது, மெய்யினா உடம்பு. இந்த மெய்யெழுத்துக்கள் உச்சரிக்கிறதுக்கு இந்த உடலும் சேர்ந்து ஒத்துழைப்பு தரணும்.
அப்படி தந்தால் தான் அந்த மெய்யெழுத்துக்களை நாம் உச்சரிக்க முடியும். இப்போ பாருங்கள், நெஞ்சில் கை வச்சு பாருங்கள், கசட தபர அப்படின்னு சொல்லும் உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய நெஞ்சு அப்படியே அதிரும். அடுத்து பாருங்கள், ஞன நம்மன மூக்கில் விரலை வச்சு பாருங்கள், ஞன நம்மன அப்படின்றப்ப மூக்கில் அந்த ஒளி வரும். அடுத்து இடையினம் பாருங்கள், எறல வளல அப்படின்ற சொல்கிறப்ப தொண்டை அதிரும். இப்படி இந்த மெய்யெழுத்துக்கள் உச்சரிக்கிறதுக்கு இந்த உடல் வந்து ஒத்துழைப்பு தருது, அதனால் இது மெய்யெழுத்துக்கள். இதுவும் மூன்று வகைப்படும், வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர வல்லினம், ஞன நமன இடையினம், கசட தபர வல்லினம், ஞன நமன மெல்லினம், எரள வளள இடையினம். இந்த மெய்யெழுத்தை உச்சரிக்க கால அளவு என்னது? அரை மாத்திரை. எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரி, இப்போ கசட தபர அப்படின்றது வன்மையாக ஒலிக்கிறது, ஞன நமன அந்த எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கிறது, எறல வளல அப்படின்றது வன்மையாகவும் இல்லை மென்மையாகவும் இல்லை இரண்டுக்கும் இடையில் ஒலிக்கிறதுனால இது இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து பாருங்கள், உயிர்மெய். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இரண்டும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்து முதலாகவும் அதை தொடர்ந்து உயிரெழுத்தும் வரும். இந்த உயிர்மெய்யில் உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதுதான் உயிர்மெய்க்கு வரும். இப்போ இக்கு கூட்டல் கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ கா, இக்குக்கு அரை மாத்திரை, ஆக்கு ஒரு மாத்திரை, ஆக ஒன்றரை மாத்திரை அப்படின்னு வராது. ஆ அதுக்கு மட்டும்தான். அப்போ இக்கு கூட்டல் க, இக்கு கூட்டல் ஆ க ஒரு மாத்திரை அப்படி தான் வரும். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இரண்டும் சேர்ந்து பெருக்கினா எவ்வளோ வரும்? 216 எழுத்துக்கள். இந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் இதையே இரண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி? குறிலோட மெய்யெழுத்து சேருவது, நெடிலோட மெய்யெழுத்து சேருவது. அப்போ குறிலோட மெய்யெழுத்து சேருவது உயிர் மெய் குறில், அந்த நெடிலோட மெய்யெழுத்து சேருவது உயிர் மெய் நெடில் அப்படின்ற இரண்டு வகையாக பிரிக்கலாம். சரி, உயிரெழுத்தும் இல்லை மெய்யெழுத்தும் இல்லை உயிர் மெய் எழுத்தும் இல்லை, தனியாக ஒரு எழுத்து இருக்குது, அதுதான் ஆயுதம் அஹ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதுதான் ஆயுத எழுத்து. அது உயிரெழுத்து கூட சேராது, மெய்யெழுத்து கூடையும் சேராது, உயிர் மெய்யெழுத்துலேயும் வராது, அது தனி தனிநிலை, அதுக்கு பேரே தனிநிலை. சரி, அதற்கு உச்சரிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை. ஆக குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை, உயிர்மெய் குறில் ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடில் இரண்டு மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, இவ்வளவுதான். இப்போ இதுவரை நடத்தினதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இயல் ஒன்று, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதனுடைய வகைகளும் தொகைனா தொகுத்ததும் அப்படின்ற பொருள். தமிழ் இலக்கணம் 5 வகை இருக்குது. என்னென்ன அது? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரி, எழுத்து அது எத்தனை வருது? எழுத்து ஒளி வடிவமாக வருது, வரி வடிவமாக வருது. ஒளி வடிவம்ன்றது உச்சரிப்பக்கூடியது, ஓசை அதுதான் ஒளி வடிவம், எழுதுவது வரி வடிவம். சரி, அடுத்து பாருங்கள், உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12. அ இ அது உங்களுக்கு தெரியும், சின்ன வகுப்புலேருந்தே படிச்சுட்டு வந்திருக்கீங்க. உயிர்குறில் 5, அ இ உ ஏ ஓ. உயிர்நெடில் 7, ஆ இ உ ஏ ஐ ஓ அவ். இந்த 7 உயிர்நெடில். மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. அதை எத்தனையாக பிரிக்கிறோம்? 3 பிரிக்கிறோம், வல்லினம், மெல்லினம், இடையினம்.
வல்லினம்னா வன்மையாக ஒழிப்பது, மெல்லினம்னா மென்மையாக ஒழிக்கக்கூடியது, இடையினம்னா இரண்டுக்கும் இடைப்பட்டதாக ஒழிக்கக்கூடியது தான் வந்து இடையினம். கசட தபர வல்லினம் ஞன நமன மெல்லினம் எரள வழல இடையினம். உயிர் மெய் எழுத்து, உயிர் எழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்தது தான் வந்து உயிர் மெய் எழுத்து 216. பாருங்கள் மெய்யெழுத்து முதலாகவும் உயிரெழுத்து அடுத்து வரும். இக்கு கூட்டல் அ க அப்படி தான் வரும். மெய் கூட்டல் உயிர் குரில், அது என்னது உயிர் மெய் குரில். க கி கு கே கோ அதுபோல் வரும். ச சி சோ அதுபோல். அடுத்து பாருங்கள் இக்கு கூட்டல் ஆ க, அதுதான் மெய்யெழுத்தும் உயிர் நெடில் எழுத்தும் சேர்ந்தால் என்ன வருது, உயிர் மெய் நெடில். கா கி கு கே கோ இது போல் வரக்கூடியது எல்லாமே உயிர்மெய் நெடில். இப்போ மாத்திரைனா நம்ம பார்த்துருக்கோம், மாத்திரைனா என்ன, எழுத்தை உச்சரிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரை. அது குறியலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு 1/2 மாத்திரை. அப்போ ஆயுத எழுத்துக்கும் 1/2 மாத்திரை தான். இப்போ மாத்திரை என்றால் என்ன, ஒரு எழுத்தை உச்சரிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரை. கண் இமைக்கும் நேரமும் கை நொடி பொழுதும் தான் மாத்திரை. மாணவர்களே, இப்போ எழுத்துனா என்ன, உயிர் எழுத்துன்றா என்ன, மெய் எழுத்து என்றால் என்ன, உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன, மாத்திரை என்றால் என்ன, ஆயுத எழுத்து என்றால் என்ன, அதற்குரிய மாத்திரைகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒருத்தருடைய பேரை எழுதுகிறோம், பேரை எழுதி இப்போ கபிலர் அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. க குறில் ஒரு மாத்திரை, பி குறில் ஒரு மாத்திரை, ல குறில் ஒரு மாத்திரை, இர் மெய்யெழுத்து 1/2 மாத்திரை, மொத்தம் எத்தனை மாத்திரை, 3.5 மாத்திரை. இதுபோல் அவங்கவுங்க பேர் எழுதி நீங்கள் பார்த்துக்கோங்க. மதிப்பீடு செய்க, உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவில் சொல் ஆ நான் பசு எழுதலாம். அதே போல் படி நட இதுவும் 2 மாத்திரை உள்ள சொல் தான். அடுத்து 2 மாத்திரை அளவில் ஓர் எழுத்து சொல், ஒரே ஒரு எழுத்தில் சொல் வரணும். அது என்னது, உயிரெழுத்து 7 வந்து ஓர் எழுத்து சொல் தான். ஆ ஈ அங்கே என்ன பறக்குது, ஈ பறக்குது. ஆனால் பசு அப்படின்ற பொருள். ஐ அப்படின்னா ஐயம் சந்தேகம், அதுவும் 2 மாத்திரை அளவில் சொல்லுதான். அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அக்து இக்து கக்ஸு இது போன்ற சொற்களுக்கும் இடையில் ஆயுதம் வரும். இதுதான் வந்து அந்த ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய சொல். அப்போ குருவினா பாருங்கள் தமிழ் எழுத்து, அதாவது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் நம்ம பார்த்துட்டோம். மெய் எழுத்துக்களை மூணு வகைகள் என்னென்னு பார்த்துட்டோம். தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை வகைகளையும் நம்ம பார்த்தாச்சு. ஆக இந்த 1வது எல்ல வரக்கூடிய இலக்கணம் மிக அருமையாக என இலக்கணம் நம்ம சின்ன வகுப்புலேருந்து படிச்சுட்டு வந்தது தான். அதை மறுபடியும் நீங்கள் திரும்ப நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேல் வகுப்பு போக போக இன்னும் நிறைய இலக்கணங்களை நீங்கள் படிக்கலாம். அன்பு மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை ஊர் பெயருடன் பதிவு பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஊக்கம் தருவதாக இருக்கும். நன்றி.